ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, புட்டு, ஈவன் வெரைட்டி ரைஸஸ் லைக் கீ ரைஸ், புலாவ், வெஜிடபிள் பிரியாணி, இதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வந்து ஆசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமும் ஆயில் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு பொரிய விட்டுட்டு ரெண்டு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகுது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது லைட்டாக இந்த மாதிரி கொதித்த உடனே நான் ஆல்ரெடி நேற்று நைட்டே கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு காலையிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. ஸோ இதை நம்ம இப்போது இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, கொஞ்சம் தண்ணியாக வேணும், கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா கொதி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் கிரேவி வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஏன்னா அந்த ரா ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லியில் தூவி இறக்குனா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.